முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி நெறியுடன் அரசு நடத்தி மக்களை காப்பாற்றும் ஆட்சியாளர்தான் மக்களுக்கு தலைவர் என போற்றப்படுவார். பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. காகிதமில்லா சட்டமன்ற என்னும் நிலையினை உருவாக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கையின் தொடர்ச்சியாக ஆளுநர் பேரூரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் அளிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட திருத்தங்களின் 5 பிரதிகள் மாண்புமிகு உறுப்பினர்களின் பார்வைக்காக கலைவாணர் அரங்கத்தின் முதல் தளத்தில் உள்ள சட்ட முன்னோடிவு பிரிவு 1 வைக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மென்பொருள் வடிவம் சாஃப்ட் காப்பி PDF முறையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மின்னஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன என்பதை பேரவையின் அனுமதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது கொடுக்கப்பட்ட திருத்தங்கள் இன்று முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் திரு SP வேலுமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என் பெயரால் கொடுத்துள்ள திருத்தங்களை நான் முன்மொழிகிறேன். வழிமொழிபவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி கொறடா கொடுத்த திருத்தத்தை நான் வழிமொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கே அசோகன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கொடுத்துள்ள திருத்தங்களை முன்மொழிகிறேன். வழிமொழிபவர் திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோகன் அவர்கள் கொடுத்த திருத்தங்களை நான் வழிமொழிகிறேன். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதில் உரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தடியால் தட்டி தமிழினத்தை எழுப்பிய தந்தை பெரியாரையும் அன்பனும் உயிராய் ஒருங்கிணைத்த பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தனித்தனி ஊரில் பிறந்தவர்களையும் உடன்பிறப்பு என்று ஒற்றை சொல்லால் ஈர்த்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களையும் நெஞ்சில் தாங்கி எனது பதிலுரையை தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கடந்த 21ஆம் தேதி இந்த மாபெரும் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் நோக்கங்களையும் எண்ணங்களையும் எடுத்துக்காட்டக்கூடிய நல்லதோர் உரையை ஆற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசின் முதலமைச்சர் என்ற அந்த முறையில் தனிப்பட்ட நிலையிலும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்களது உரை மீதான விவாதத்தில் உரையாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து எனது உரையை தொடங்கும் அதே வேளையில் என்னை இந்த மாமன்றத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற மகத்தான வெற்றிக்கு காரணமான அனைத்து கழக உடன்பிறப்புகளுக்கும் தோளோடு தோல் நின்று பணியாற்றிய தோழமை கட்சியினருக்கும் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் தங்களுக்கு சேவை செய்வதற்கான பெரும் வாய்ப்பினை எங்கள் மீது நம்பிக்கை வைத்து வழங்கியிருக்கக்கூடிய அருந்தமிழ் நாட்டு மக்களுக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற இந்த அரிய ஆசனத்தை பார்க்கும் போதும் அதில் அமரும் போதும் என்னுடைய எண்ணங்கள் கடந்த 100 ஆண்டு வரலாற்று நிகழ்வுகளையும் முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த வரலாற்றை படைத்த தனிப்பெரும் நாயகர்களையும் சுற்றி சுழலுகின்றன. அதன் காரணமாக மெய்சிலிர்ப்பும் பிரமிப்பும் வியப்பும் உண்டாகின்றன. குறிப்பாக திராவிட இயக்கத்தின் முன்னோடியான நீதி கட்சி 1920ஆம் ஆண்டு முதல் 1937ஆம் ஆண்டு வரை சுமார் 17 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது. முதன் முதலாக சமூக நீதிக்கான ஆணைகளை வழங்கி வடமொழி ஆதிக்கத்தை தகர்த்து மகளிருக்கான உரிமைகளை அங்கீகாரம் செய்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் தந்து
கல்வி துறையில் சீர்திருத்தங்களை புகுத்தி சமுதாய மாற்றங்களுக்கான விதைகளை விதைத்து சமூக நீதியை நீர் ஊற்றி வளர்த்த கட்சி. ஆங்கிலேயரின் இரட்டையாட்சி முறையில் மிகவும் குறைவான சட்ட அதிகாரங்களை வைத்துக் கொண்டு தொலைநோக்கு திட்டங்களையும் அக்காலத்தில் எவரும் சிந்தித்திராத சீர்திருத்தங்களையும் நிறைவேற்றிய கட்சி. திராவிட இயக்கத்தின் தாய்க்கழகமான நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்து 100 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அன்றைக்கிருந்த மிக குறைவான அதிகாரங்களை கொண்டே வகுப்புவாரி உரிமையை நிலைநாட்டியது நீதி கட்சி. பட்டியலினது மக்களது நலனை பேணியது நீதி கட்சி. திருக்கோயில்களை காத்தது நீதி கட்சி. அத்தகைய நீதி கட்சி ஆட்சிக்கு வந்து 100 ஆண்டுகள் கடந்துவிட்ட இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். தியாகராயரும் நடேசனாரும் டி எம் நாயரும் போட்ட சமூக நீதி சமத்துவ சமுதாயம்கான அடித்தளத்தில் அமைந்துள்ள ஆட்சிதான் இன்றைய திமுக ஆட்சி. 1967 ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பில் முதன் முதலாக திராவிட முன்னேற்றக் கழகம் அமர்ந்தபோது நீதி கட்சி ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான் இந்த ஆட்சி என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அதே வழியில் எங்களது ஆட்சியும் நீதி கட்சியின் தொடர்ச்சி தான் என்பதை பெருமையோடு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீதி கட்சியின் தொடர்ச்சி பேரறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவின் தொடர்ச்சி முத்தமிழறிஞர் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞரின் தொடர்ச்சி நான், ஏன் இந்த அரசு. தமிழினத்தை நம்மால் தான் வாழ வைக்க முடியும், தமிழினத்தை நம்மால் தான் வளர்ச்சி பெற முடியும் வைக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு திமுக கழகத்தை ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் தமிழ்நாட்டு மக்கள். இந்த அரசின் கொள்கைகளை, தமிழ்நாடு எட்ட வேண்டிய இலக்கை, எமது தொலைநோக்கு பார்வையைத்தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமது உரைகளை கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். அந்த நீதி கட்சியின் முதலாவது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், பிரதம அமைச்சராக இருந்த கடலூர் ஏ சுப்பராயலு ரெட்டியார் அவர்கள், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தை தோற்றுவித்து ஆட்சி பொறுப்பில் அமர்த்தி முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள், 5 முறை முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று 19 ஆண்டு காலம் ஆட்சி செய்த சாதனை செல்வர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆகியோரையும், முதலமைச்சராக இருந்த தகுதிமிக்க ஏனைய சான்றோர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவது என்னுடைய கடமையாகும். நமது முன்னோர்களை நினைவு கூறுவது என்பது தமிழ் பண்பாட்டினுடைய தவிர்க்க முடியாத முக்கியமான கூறு என்பதை மறந்துவிட முடியாது. கடந்த 2 நாட்களாக இந்த அவையிலே நடந்திருக்கக்கூடிய விவாதத்திலே திராவிட முன்னேற்றக் கழகம், அதிமுக, இந்திய தேசிய காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகிய கட்சிகளை சார்ந்த 22 மாண்புமிகு உறுப்பினர்கள் ஆளுநர் உரையின் மீது தங்களுடைய சீரிய கருத்துக்களை மையப்படுத்தி இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள். உரையாற்றிய உங்கள் அனைவரது கருத்துக்களையும் இந்த அரசுக்கு நீங்கள் சொல்லும் ஆரோக்கியமான ஆலோசனைகளாகவே நான் எடுத்துக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் பேரறிஞர் அண்ணாவினுடைய அரசியல் வாரிசு, முத்தமிழறிஞர் கலைஞருடைய கொள்கை வாரிசு. சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், தொகுதி சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களால் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது. துறை அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து நிச்சயமாக உறுதியாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 5 ஆண்டுகால ஆட்சி உரிமை கொண்ட அரசு இந்த அரசு. இதில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், கொள்கைகள், கோரிக்கைகள்,
ஆகிய அனைத்தையும் ஆளுநர் உரையில் மட்டுமே முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஆளுநர் உரை என்பது அரசாங்கத்தின் ஓராண்டுக்கான கொள்கை விளக்க சுருக்கம், அதுதான். அதில் அரசாங்கத்தின் 5 ஆண்டுகளுக்கான நோக்கம், திட்டம், அணுகுமுறை, செயல்பாடுகள் என அனைத்தையும் அடக்கிவிட முடியாது. ஆளுநர் உரை ஒரு முன்னோட்டம்தான். அனைவருக்கும் எளிதில் புரியக்கூடிய வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு ட்ரெய்லர் மாதிரி. முழுநீள திரைப்படத்தை விரைவில் வெள்ளித்திரையில் காண்க என்று முன்பெல்லாம் சொல்லப்பட்டு வந்ததைப் போல இந்த அரசு வகுத்திருக்கும் பாதை, அதில் மேற்கொள்ள உள்ள பயணம், பயணத்தில் எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இடர்பாடுகள், அந்த இடர்பாடுகளை கலந்தறியும் சூட்சமங்கள், சவால்கள், அவற்றை சந்திப்பதற்கான சாதுரியங்கள் என அனைத்தும் விரைவில் இந்த பேரவை வைக்கப்பட உள்ள நிதிநிலை அறிக்கையில் விரிவாக இடம்பெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது பழமொழி. நாங்கள் 10 ஆண்டுகள் பொறுத்திருந்தோம். இப்போதுதான் ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறோம். கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம். அதில் உங்களுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாம். தேர்தல் அறிக்கையில் 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அதில் எதையும் நிறைவேற்றவில்லை என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து இன்றோடு 49 நாட்கள் ஆகியிருக்கிறது. ஆனாலும் என் மீதும், திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் இருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக இப்போதே அனைத்து வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கலாமே என்ற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியிருக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு முதலில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதில் எந்த சந்தேகம் யாரும் பட வேண்டிய அவசியமில்லை. ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை ஒன்றொன்றாக நிறைவேற்றி கொண்டுதான் வருகிறோம். அதற்கான பணிகளில் தான் எங்களை நாங்கள் ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு ஊடகங்களில் திமுக அரசினுடைய முதல் 30 நாட்கள் எப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்டு அதற்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். திமுகவுக்கு வாக்களிக்கவில்லையே என்று பலரும் தங்களது வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இவர்களுக்கு வாக்களித்தோமே என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில், வாக்களிக்க தவறியவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய வகையில் எனது பணி இருக்கும் என்று முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவுடைய நினைவிடத்தில் திமுக வெற்றி பெற்றவுடன் ஊடகங்கள் வாயிலாக நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவித்தேன். அந்த வகையில் நம்முடைய பணிகள் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று எண்ணி இன்னும் சிறப்பாக செயல்பட உத்வேகம் கொள்கிறேன். ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டவுடன் தலைமைச் செயலகத்திற்கு சென்று நான் பொறுப்பேற்றேன். பொறுப்பேற்ற உடனே கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்க உத்தரவிடப்பட்டது. முதல் தவணையாக 2000 ரூபாய் மே மாதத்திலேயே வழங்கப்பட்டது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் 3 அன்று மேலும் 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. மொத்தம் 8,393 கோடி ரூபாய் செலவில் 2,11,00,000 குடும்பங்கள் இதனால் பயனடைந்திருக்கின்றன. ஆவின் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைத்துள்ளோம். அது 16/5/2021 முதலே செயல்பாட்டுக்கு வந்தது. அனைத்து மகளிரும் நகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்யலாம் என உத்தரவிட்டோம். திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இந்த சலுகை நீட்டிக்கப்பட்டது. என்னிடம் தரப்பட்ட மனுக்களில் அத்தனையும் சேர்த்து 100 நாட்கள் தீர்த்து வைக்க உங்கள் தொகுதிகள் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கின. இன்று காலை வரையில் ஆதாரத்தோடு புள்ளிவரத்தோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
75546 மனுக்களுக்கு இதுவரை தீர்வு காணப்பட்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சை பெறும் கொரோனா நோயாளிகளுக்கான கட்டணத்தை முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலம் அரசே செலுத்த உத்தரவிட்டோம். இதனால் 20,520 பேர் பயனடைந்துள்ளனர். கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கக்கூடிய 330 பேருக்கு 77,53,000 ரூபாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. கொரோனாவை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த கட்டள மையம் வார் ரூம் உருவாக்கப்பட்டது. தடுப்பூசிதான் உயிர்கவசம் என்பதால் தடுப்பூசி போடுவது மக்கள் இயக்கமாகவே மாற்றப்பட்டது. இதன் விளைவாக மக்கள் மத்தியில் மாபெரும் விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 47 நாட்களில் 65,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை விட இது 2 மடங்கு அதிகமாகும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கொரோனாவை பற்றி அனைவரும் பேசினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா உச்சத்திலே இருந்தது. மே 7 தமிழ்நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை 1 நாளுக்கு 26,000 இருந்தது. அது 36,000 உயர்ந்து கொண்டிருந்தது. மருத்துவ வல்லுநர்களை விசாரித்தப்போ இது 50,000 ஆகும், ஏன் அதை தாண்டி கூட போகும் என்றெல்லாம் சொன்னார்கள். தொடக்கத்தில் கடும் சவாலாக தெரிந்தது. ஆனால் அரசு எடுத்த போர்க்கால நடவடிக்கைகளின் காரணமாக அப்படியே படிப்படியாக குறைந்து 7,000 கீழே வந்துவிட்டது. இன்னும் படிப்படியாக குறைந்துவிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. படுக்கைகள் இல்லை, ஆக்சிஜன் வசதி இல்லை என்ற சூழலில் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம். இல்லை இல்லை என்ற சொல்ல இல்லாமல் ஆக்கியிருக்கிறோம் இந்த ஆட்சியில். புதிய படுக்கைகள் உருவாக்கப்பட்டன. ஆக்சிஜன் வசதி கொண்டவையாக தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கைகளாக உருவாக்கப்பட்டன. கடந்த 1.5 மாத காலத்தில் மட்டும் 89,618 படுக்கைகள் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மன்றத்தின் வாயிலாக பொதுமக்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொரோனா 3வது அலை வரக்கூடாது. வந்தாலும் அதனை தாங்கி எதிர்கொள்ளும் சக்தி இன்றைய அரசுக்கு இருக்கிறது. அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாகத்தான் தொற்று குறைந்தது. ஆனால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தங்கள் ஆட்சியில் அதிகபட்சமாக 7,000 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சிகளை 26,000 பேர் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை வச்சு இப்படி சொல்கிறார். மே 6ஆம் தேதி வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர் அவர்தான். கடந்த 22ஆம் தேதி அவையில் பேசிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 26/2/2021 தனது கடமையும் பொறுப்பும் முடிந்ததைப் போல அவர் பேசினார்கள். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட 26/2/2021 481 பேருக்குத்தான் கொரோனா பாதிப்பு இருந்துச்சு. அப்போது தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலுக்கு வந்தது. அதனால் அதிகாரிகளுடன் பேச முடியவில்லை. இருந்தாலும் தலைமைச் செயலாளருடன் பேசி மாவட்ட கலெக்டர்கள் மருத்துவ நிபுணர்களோடு ஆலோசனை நடத்த கூறினேன். ஆனால் தேர்தல் நடத்த விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் கூறினார். இது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு நான் கடிதம் எழுதினேன். ஆனால் தேர்தல் ஆணையத்திலிருந்து பதில் கடிதம் தலைமைச் செயலாளருக்குத்தான் வந்தது. தலைமைச் செயலாளர் தான் ஆலோசனை நடத்தினார். நான் முதலமைச்சராக இருந்தபோது கொரோனா தடுப்பு பணியில் தமிழகம் முதலிடத்தில் இருந்தது என்று பேசினார்கள். 26/2/2021 பிறகு அன்றைய முதலமைச்சர் அவர்கள் எந்த அரசு பணிகளையும் பார்க்கவில்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. 12/4/2021 கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து கோட்டையில் மூத்த அமைச்சர்கள் அரசு அதிகாரிகளோடு
அன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை நடத்தினார்கள். அப்போது தமிழ்நாட்டில் இருந்த பாதிப்பு 6,618. 17/4/2021 அன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆலோசனை நடந்தது. இந்த ஆலோசனை அனைத்தும் அன்றைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக அரசு செய்திக்குறிப்பு கூறுகிறது. அன்றைய தினம் கொரோனா பாதிப்பு 8,449. 18/4/2021 அன்று உயர் அதிகாரிகள் அழைச்சி அன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதற்கு மறுநாள் தமிழ்நாட்டில் பாதிப்பு 10,941. 26/4/2021 அன்று அதிக அளவிலான தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமருக்கு அன்றைய முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். அன்றைய தினம் தமிழ்நாட்டில் பாதிப்பு 15,659 ஆகிவிட்டது. 28/4/2021 தடுப்பூசி கொள்முதல் குறித்து அன்றைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு சொல்கிறது. அன்றைய பாதிப்பு 16,665. இதுதான் உண்மையான நிலைமை. அதாவது ஏப்ரல் மாதத்தில் முழுமையாக அன்றைய முதலமைச்சர் மேற்பார்வையில்தான் பணிகள் நடந்துள்ளன. ஆனால் கொரோனா கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதுதான் உண்மை. மே 2 வாக்குகள் எண்ணப்பட்டன. அன்றைய தினம் ஏற்பட்ட பாதிப்பு 19,588. இவை அனைத்துக்கும் முந்தைய அதிமுக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். மார்ச் 6 தமிழ்நாட்டில் கொரோனா அதிகமாகிவிட்டது. ஆதிக்கம் மார்ச் 30 தமிழ்நாட்டில் கொரோனா 2வது அலை வீசி வருகிறது என்று குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் தமிழ்நாடு கல்வித்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏப்ரல் 6 முதல் அது அதிகமாக பரவ தொடங்கிவிட்டது. பாதிப்பு எண்ணிக்கை 5,000 ஆனது. எனவே கொரோனாவை அதிமுக அரசு கட்டுப்படுத்திவிட்டது என்ற வாதம் மிக மிக தவறானது. அவரை யாராவது கொரோனா தடுப்பு பணிக்கு ஈடுபடக்கூடாது என்று அவருடைய கையை கட்டிப்புட்டு வைத்திருந்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் என்று ஒரு திரைப்படம் வந்துச்சு. அதே போல பிப்ரவரி 26 முதல் மே 6 2 ஆட்சியை அதிமுக மறந்து விட்டதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று தெரிந்தும் அலட்சியமாக இருந்ததனுடைய விளைவுதான் பாதிப்பு எண்ணிக்கை 26,000 எனக்கூடியது. இத்தகைய மோசமான சூழலை கட்டுப்படுத்தியதுதான் திமுக அரசினுடைய மகத்தான சாதனை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா வந்தபோது அது பற்றி எதுவும் தெரியவில்லை. மருத்துவர்களுக்கே தெரியல, மருந்தும் இல்லை, தடுப்பூசி இல்லை என்று இப்போதற்கு மாநில கட்சி தலைவர்கள் சொன்னார்கள். அந்த குழப்பமான சூழலில்தான் அனைத்து கட்சி தலைவர் கூட்டத்தை கூட்ட சொன்னேன், பலமுறை சொன்னேன். ஸ்டாலின் என்ன டாக்டரா என்று இப்போதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் கேட்டார்கள். நான் உள்ளபடியே கோபப்படல. உண்மை என்னவென்றால் கொரோனாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அனைத்து பொதுமக்களும் டாக்டர் ஆகிட்டாங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லோருமே இன்றைக்கு பாதி டாக்டர்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ. எனவே இனிமேல் நாம் யாருமே யாரையும் நீங்கள் டாக்டரா என்று கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நிலைமை ஆகிடுச்சு. நான் எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட சொன்னேன் என்று சொன்னால் அனைத்து தரப்பினது ஆலோசனைகளையும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான். கழக ஆட்சி அமைஞ்சதும் அனைத்து சட்டமன்ற கட்சி குழுவ இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உட்படுத்தி ஒரு குழுவை நியமித்தோம். அதிமுக சார்பில் கூட முன்னாள் அமைச்சர் மருத்துவர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் கூட அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த குழுவினுடைய ஆலோசனைகளை பெற்றுதான் இன்றைய அரசு செயல்படுகிறது. எனவே கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருடைய கோரிக்கைகளையும் ஆலோசனைகளையும் தங்கள் கட்சியைச் சார்ந்த உறுப்பினர்கள் மூலமாக அரசுக்கு நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உரிமையோடு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது அரசியல் பிரச்சனை அல்ல, கட்சி பிரச்சனையும் அல்ல, ஆட்சியினுடைய பிரச்சனையும் அல்ல, மக்கள் பிரச்சனை, மக்கள் நலன் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை. எதிர்கட்சி தலைவர் பேசும்போது நான் தவறாக சொல்லலை, அனைவரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொன்னார்கள்.
அதற்காக நான் அவருக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அனைவரும் சேர்ந்து செயல்பட்டு அனைத்து தரப்பினர் ஆலோசனைகளையும் பெற்று கொரோனாவுக்கு முழுமையான முற்றுப்புள்ளியை இந்த அரசு வைக்கும் என்று நான் உறுதிபட இந்த அவையிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திமுக அரசு செய்துள்ள சாதனைகளை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள், மக்களுக்காக குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர் மீதான வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு, அதாவது 17 பேருக்கு அவருடைய கல்வி தகுதிக்கேற்ற வேலை வழங்கப்பட்டிருக்கு. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் தாக்கப்பட்டு காயமடைந்த 94 பேருக்கு தலா 100,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்க அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கு. செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய தடுப்பூசி மையத்தையும் ஊட்டியில் உள்ள ஃபாஸ்டர் நிறுவனத்தையும் செயல்பட வைக்க மாண்புமிகு பிரதமரை வலியுறுத்தி இருக்கிறோம். ஊடகவியலாளர்கள் கொரோனா தொற்றால் இறக்க நேரிட்டால் 10,00,000 ரூபாய் நிவாரணம் என அறிவித்து அதையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிங்கப்பூர் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து ஆக்சிஜன் ரெகுலேட்டர்கள், ஆக்சிஜன் நிரப்பு சிலிண்டர்கள் வாங்கப்பட்டன. கொரோனா தொற்றால் பெற்றோர்கள் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு 500,000 ரூபாய் வைப்பு நிதி மற்றும் மாதாந்திர பராமரிப்பு அதற்கான உதவித்தொகை 3,000 ரூபாய், பெற்றோரில் ஒருவரை இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரணமாக 3,00,000 ரூபாய், கல்வி மற்றும் விடுதி கட்டணத்தை அரசே ஏற்று நடத்தும், இப்படி பல சலுகைகளை அறிவிச்சிருக்கிறோம். திருக்கோயில்களில் மாத ஊதியமின்றி பணியாற்றக்கூடிய அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகளுக்கு 4,000 ரூபாய், மருத்துவ முன்கள பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை, காவலர் முதல் ஆய்வாளர் வரைக்கும் 5,000 ரூபாய் ஊக்கத்தொகை, திருநங்கையருக்கு நிவாரண உதவி அளிச்சிருக்கிறோம். கொரோனா தடுப்பணியில் அந்த தடுப்பு பணியில் இறந்த மருத்துவர்கள், காவல்துறை ஆகியோருக்கு குடும்பத்துக்கு 25,00,000 நிதி வழங்கப்பட்டிருக்கு. சென்னையில் 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவமனை அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. மதுரையில் முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரால் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாபெரும் நூலகம் அமைக்க அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. தமிழ் எழுத்தாளர்களுக்கு இலக்கிய மாமணி விருது, அவர்கள் வாழ கனவு இல்லம் அறிவிக்கப்பட்டது. தமிழின் தலை சிறந்த எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவருடைய நினைவை போற்ற கோவில்பட்டியில் சிலை அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. திருவாரூர் மாவட்டத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் நெல் சேமிப்பு கிடங்குகள், உலர்கலங்கள் அமைக்கப்படும். நீட் தேர்வு தாக்கம் குறித்து ஆராய்வதற்காக ஓய்வுபெற்ற நீதியரசர் ஏ கே ராஜன் தலைமையில் ஆணையம், தொழிற்கல்விகளை அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க ஓய்வுபெற்ற தலைமை நீதியரசர் முருகேசன் தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. மாநில வளர்ச்சிக் கொள்கை குழுவிற்கு பேராசிரியர் தயரஞ்சன் உள்ளிட்ட 8 ஆளுமைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 14 வகையான மளிகைப் பொருட்கள், அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 977,11,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்பட்டுள்ளது. அரியலூர், கடலூர் மாவட்டங்களில் ஓஎன்ஜிசி அனுமதி கேட்ட 15 எண்ணெய் கிணறுகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் என ஜூன் 12ஆம் நாள் திறக்கப்பட்டதை தொடர்ந்து 4,061 கிலோமீட்டர் தொலைவிலான காவேரி கால்வாய்கள் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு தேவையான 25 முக்கிய கோரிக்கைகளோடு மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்து அவற்றை விளக்கமாக எடுத்து வைத்திருக்கிறோம். மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கர்நாடக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தோம். தத்வே புயலை காணாமல் போன 21 மீனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 20,00,000 நிதி உதவி அளிக்கப்பட்டிருக்கு. மின்னகம் என்ற புதிய மின்னுகர்வோர் சேவை மையத்தை தொடங்கி வச்சிருக்கிறோம். அது மட்டுமின்றி 3 நாட்களுக்கு முன்பு ஆளுநரின் உரை மூலமாக ஏராளமான கொள்கை அறிவிப்புகளை செய்திருக்கிறோம். இந்த ஆட்சி எதுவும் செய்யவில்லை என்று கூறுவதற்கு இதுதான் என்னுடைய பதில். இதுவரை 50
நாட்களுக்குள் செய்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சில சாதனைகளை சிலவற்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவற்றை எதிர்க்கட்சிகள் வேண்டுமானால் மறைக்கலாம், ஆனால் மக்களுக்கு நிச்சயமாக நன்கு தெரியும். ஆளுநர் உரை குறித்து பேசிய மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே என்பார்கள். இந்த அறிக்கையில் மணி யோசையும் இல்லை யானையும் இல்லை என்று சொன்னார்கள். யானை என்று சொன்னதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். அடக்கப்பட்ட யானைக்குத்தான் மணி கட்டுவார்கள். திமுக என்பது யாராலும் அடக்க முடியாத யானை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்கு கால்கள்தான் யானையினுடைய பலம். சமூக நீதி, சுயமரியாதை, மொழியினப்பற்று, மாநில உரிமை. இந்த நான்கின் பலத்தில்தான் திமுகவும் இருக்கிறது, இந்த அரசும் இருக்கிறது. இந்த ஆளுநர் உரையை படிப்பவர் கண்களுக்கு சமூக நீதியும் சுயமரியாதையும், தமிழுக்கும் தமிழருக்கும் நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய நன்மைகளும், மாநில உரிமைகளுக்கான எங்களது முழக்கங்கள் நிச்சயம் தெரியும். தமிழ்நாட்டின் கருவூலம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அதை சீர்படுத்துவதே எங்களுடைய முதல் வேலை. அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய முன்னாள் ஆளுநர் பேராசிரியர் ரகுராம் ராஜன் அவர்கள் உள்ளிட்ட பொருளாதார அறிஞர்களை கொண்ட ஆலோசனை குழு ஒன்று அமைச்சிருக்கிறோம். இன்றைய நிதிநிலையில் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பாட்டாளி வர்க்கத்தினரும் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதால் அவர்களுக்கு நிதி ஆதாரங்களை பகிர்ந்தளித்து வருகிறோம். இருப்பதை எப்படி பெருக்குவது, பெருக்கியதை எப்படி பகிர்ந்தளிப்பது, மாநிலத்தின் வளத்தை நலத்தை எப்படி பேணுவது உயர்த்துவது என்பதை ஆழ்ந்து ஆராய்ந்து சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் செயலாற்றுவோம் என்ற என்னுடைய உறுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் கோருகிறேன். அவசரப்பட்டு ஆளுநர் உரையில் அது இல்லையே இது இல்லையே என்றெல்லாம் சொன்னீர்களே, திமுக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள வாக்குறுதிகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளன. அவற்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, மீண்டும் உழவர் சந்தைகள், இந்திய அலுவல் மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்க வேண்டும், சிறு குறு தொழில்கள் மீட்டெடுப்பு, வட மாவட்டங்களில் தொழில் பெருக்கம், புதிய துணை நகரங்கள், தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு நிறுவனங்களிலும் பொதுத்துறை நிறுவனங்களிலும் தமிழருக்கு முன்னுரிமை, 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு, மேகதாது அணைக்கு எதிர்ப்பு, கச்சத்தீவு மீட்பு, நீட் ரத்து, உள்ளாட்சி தேர்தல், பட்டியலினத்தவர் பணியிடம் நிரப்புதல், சென்னை பெருநகர வெள்ளநீர் மேலாண்மை குழு அமைக்கப்படும், திருக்கோயில்களின் பராமரிப்பை செம்மைப்படுத்த ஆலோசனை வழங்க மாநில அளவில் உயர்மட்ட ஆலோசனை குழு, பணிபுரியும் மகளிருக்கு மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள், சச்சார் குழுவின் பரிந்துரைகளை இந்த அரசு திறம்பட செயல்படுத்தும், சேவைகள் உரிமை சட்டம் அறிமுகப்படுத்தப்படும், நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை, பொருளாதாரத்தை மீட்க வல்லுநர் குழு, இப்படி எத்தனையோ அறிவிப்புகள் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளது. இவை அனைத்தும் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் இருப்பவைதான். ஆளுநர் உரையில் இருப்பதையெல்லாம் விடுத்து இதெல்லாம் இல்லையே என்று ஆதங்கப்படுகிறவர்களுக்கு திருச்சியில் நின்று கொண்டு அங்கே இருக்கும் மலைக்கோட்டையும் கரைபுரண்டோடும் காவிரியும் கல்லணையும் காணாமல் தில்லை நடராசர் எங்கே என்று கேட்பவர்களை பற்றி என்ன நினைப்பீர்கள் என்று பேரன் அண்ணா அவர்கள் சொன்னதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எங்களது பழைய கொள்கைகளுக்கு மாறுபாடு இருந்தால் சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு அதை குறிப்பிடவில்லை இதை குறிப்பிடவில்லை என்பது சரியான குற்றச்சாட்டாக இருக்க முடியாது. ஒரு புத்தகத்தில் அனைவருடைய பெயரும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது டெலிஃபோன் டைரக்டராகத்தான் இருக்க முடியும். இந்த ஆளுநர் உரை என்பது திமுக அரசாங்கம் போகும் பாதையை டைரக்ட் பண்ணும் புத்தகம். இந்த உரை மீது கருத்து சொன்ன, ஆலோசனைகளை சொன்ன அத்தனை பேருக்கும், அதேபோல் நன்றி சொல்லி பாராட்டிய அத்தனை பேருக்கும், ஒருவேளை நன்றி தெரிவிக்க மறந்த அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதேபோல் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரை இடம்பெற்றுள்ள சில முக்கிய கருத்துக்களுக்கு
செயல் வடிவம் கொடுத்ததற்கான சில அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன். கொரோனா நோய் தொற்று குறைந்துள்ள போதும் அந்த தொற்றால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுக்கு சில பிரச்சனைகள் காம்ப்ளிகேஷன்ஸ் வருவதாக பலர் தெரிவித்திருக்கிறார்கள், தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் தொடர்ந்து சிகிச்சை பெறுவதற்கு அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி அந்த கல்லூரியுடைய மருத்துவமனைகளிலும் சிறப்பு சிகிச்சை மையங்கள் போஸ்ட் கோவிட் கிளினிக்ஸ் தொடங்கப்படும். தேவைப்படும் உயர் சிகிச்சை மருத்துவர்களோடு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் இந்த மையங்கள் செயல்படும். நம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் தகுந்த வேலைவாய்ப்பு கிடைப்பதே அவர்கள் முன்னேற்றத்திற்கும் நம் தமிழ் சமுதாயத்தின் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக அமையும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நோக்கத்தோடு தான் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள வட மாவட்டங்களில் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்கக்கூடிய தொழிற்சாலை அமைப்போம் என்று அறிவிச்சிருக்கிறோம். இதனுடைய முதற்கட்டமாக செய்யாறில் 12,000 பேருக்கும் திண்டிவனத்தில் 10,000 பேருக்கும் வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய பெரும் தொழிற்சாலைகள் அமைய உள்ளன. கடந்த ஆட்சியில் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக ஊடகங்கள் மீது அரசு தொடர்ந்த வழக்குகள், 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள் மீதான வழக்குகள், குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகள், மீத்தேன், நியூட்ரேனா, கூடங்குளம் அணு உலை, சேலம் 8 வழிச்சாலை ஆகிய திட்டங்களுக்கு எதிராக அறவழியில் போராடிய மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் திரும்ப பெறப்படும். ஏற்றத்தாழ்வை இடித்து சமூகத்தை சமப்படுத்த போராடிய தந்தை பெரியார் பெயரால் 240 சமத்துவபுரங்களை கட்டினார் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த சமத்துவபுரங்களே சரியாக பராமரிக்கப்படாத அவல நிலையிலே இப்பொழுது இருக்கிறது. அந்த சமத்துவபுரங்கள் உடனடியாக சீரமைக்கப்படும். அது மட்டும் இல்லை, மேலும் தமிழகத்தில் புதிய சமத்துவபுரங்கள் அமைக்கப்படும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் திருக்கோயில்களின் புனரமைப்புக்காக 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்ற வாக்குறுதி இருக்கிறது. அதனுடைய முதற்கட்டமாக இந்த நிதியாண்டில் 100 கோடி ரூபாய் செலவில் திருக்கோயில்களை தொன்மை மாறாமல் புதுப்பிக்க, திருக்குளங்களை சீரமைத்திட, திருத்தேர்களை புதுப்பித்து திருவிழாக்கள் நடத்திட தேவையான பணிகள் 100 திருக்கோயில்களில் மேற்கொள்ளப்படும். இங்கே பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் பலர் ஆளுநர் உரையை பல பல பாராட்டி போற்றி புகழ்ந்தும், ஒரு சிலர் குறிப்பாக எதிர்க்கட்சிகளைச் சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் குறைகள் என சிலவற்றை சுட்டிக்காட்டியும் பேசியிருக்கிறார்கள். ஆளுநர் உரையில் எதுவுமே இல்லை என்பதைப் போல பேசுவது உண்மையான நிலை என்று ஆகிவிடாது. மக்களும் அப்படி கருதிவிட மாட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அதிகார இடத்தில் நான் பேசுகிற போது முதல் கூட்டத்திலே சொன்னேன், எனக்கு புகழ் உரை வேண்டாம், உண்மைகளை சொல்லுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறேன். அப்படி நான் சொன்னது ஆக்கபூர்வமான கருத்துக்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல எண்ணத்திலே தான். ஆனால் நிறைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இல்லாத குறைகளை உருவாக்கி ஓங்கி உரைப்பது ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்கு அது வழிகாட்டாது. எனினும் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் குறைகளை தேடி கண்டுபிடித்து சொல்லத்தான் செய்வார்கள். அதனால்தான் அவர்கள் எதிர்க்கட்சி. மாற்றுக் கருத்துக்களை வேறுபட்ட எண்ணங்களை வெளிப்படுத்த ஜனநாயகம் இடமளித்திருக்கிறது. புகழுக்கு மயங்கவும் மாட்டேன், குறை கூறுவதால் புண்டிடவும் மாட்டேன். ஏனென்றால் ரெண்டையுமே அதிகளவு எனது வாழ்க்கையில் நான் பார்த்துவிட்டேன். புகழுரைகள் அடக்கமானதாகவும் புகழுரை வருகிறபோது அதை என்னை மேலும் பக்குவப்படுத்துவதற்கு நான் பயன்படுத்துவேன். எச்சரிக்கை உள்ளவனாகவும் அது ஆக்கியிருக்கிறது. ஏன், என் மீது இதுவரை சொல்லப்பட்ட பழிகள், அவமானங்கள் ஆகியவை என்னை மேலும் மேலும் உழைக்கவும் உண்மையாக இருக்கவும் தான் தூண்டுகிறது. அப்படித்தான் நான் பயன்படுத்தப் போகிறேன். எனவே இந்த மன்றத்தில் வைக்கப்பட்ட புகழுரை இகழுரை ரெண்டையும் எனக்கான உரமாகவே கொண்டு எனது அரசியல் பயணத்தை நான் தொடர்கிறேன். ஒரு மாபெரும் தலைவரின் மகனாக இருந்தாலும் அந்த பகட்டோடு நான் என்றைக்கும் நடந்து கொண்டது கிடையாது. அந்த தலைவருக்கு கடைசி தொண்டனாகத்தான் நான் நடந்து கொண்டேன். இது எனது இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கும் தெரியும், அந்த தலைவருக்கும் தெரியும். என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அந்த அன்பு தலைவர் வங்க கடலோரத்தில் அல்ல,
கோடிக்கணக்கான மக்களுடைய இதயத்திலே குடிகொண்டிருக்கிறார். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு அவரிடத்தில் தலைமை தொண்டனாகத்தான் நான் உட்கார்ந்திருக்கிறேனே தவிர, பேரறிஞர் அண்ணாவினுடைய இடத்துல முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய இடத்தில் உட்கார்ந்து விட்டேன் என்ற கர்வம் எனக்கு ஒரு துளியும் கிடையாது. இன்றல்ல, அது என்றும் இருக்காது. இத்தகைய மனநிலை கொண்ட நான் இந்த அவைக்கு சொல்ல விரும்புவது, அரசியல் எல்லைகளை கடந்து, விருப்பு வெறுப்புகளை கடந்து, தமிழ்நாட்டு மக்களுக்காக நம்மை நாமே ஒப்படைத்துக் கொள்வோம் என்பதுதான். ஆறாவது முறையாக கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்திடும் வகையில் எப்படி நானும் அமைச்சர் பெருமக்களும் ஓயாது ஓடியாறி பணியாற்றி கொண்டிருக்கிறோமோ, இதையெல்லாம் இந்த நாடறியும் நல்லவர்கள் அறிவார்கள். நோபல் பரிசு பெற்ற அபிஜித் பனர்ஜி முதல் இந்து ராம் வரை, பொருளாதார நிபுணர் கௌசிக் பாசு, ஒன்றிய அரசினுடைய முன்னாள் நிதியமைச்சரும் பொருளியல் சிந்தனையாளருமான ப சிதம்பரம் தொடங்கி நடுநிலை நாளேடுகள் மற்றும் இதழ்கள் வரை கழக அரசு குறுகிய காலத்தை நிகழ்த்தியிருக்கக்கூடிய இந்த சாதனைகளை வரவேற்று பாராட்டியிருக்கிறார்கள். கழக அரசின் சாதனைகளுக்கு அவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் மனமுவந்து வழங்கியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் என்னுடைய நன்றிக்குரியவர்கள். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கால வாக்குறுதிகளை வாக்குகளை ஈர்ப்பதற்கான காந்தம் என கருதாமல், நாட்டின் மேம்பாட்டுக்கு நாட்டு மக்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு உறுதியாக செய்தே தீர வேண்டிய செயல்கள் என்றே நாங்கள் கருதுகிறோம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் எங்களுக்கு தந்த ஆரம்ப கல்வி. அது கழகம் மகத்தான வெற்றி பெற்று 6வது முறை ஆட்சி அமைக்க காரணமான தமிழ்நாட்டு மக்களை இருகரங்கூப்பி என்னுடைய தலை தாழ்த்தி எனது பணிவு அனைத்தையும் ஒருங்கே திரட்டி மீண்டும் அடங்குகிறேன். மனமும் வாயும் மணக்க மணக்க 1000 முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றத்தை படைத்த தமிழ்நாட்டு மக்களை மறந்துவிட முடியுமா? ராமலிங்க அடிகள் மனமுருகி சொன்னதைப் போல, பெற்ற தாய் தன்னை மக மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், எங்கள் இதயத்தின் இயங்கு சக்தியாக இருக்கும் தமிழ்நாட்டு மக்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம். 6வது முறையாக அமைந்துள்ள கழக ஆட்சியின் 1வது ஆளுநர் உரை என்பதால் அரசியல் கட்சி இந்த வேறுபாடுகள் எல்லாம் மறந்து, குறை எதுவும் இருப்பின் பொருட்படுத்தாமல் அதையும் மறந்து, மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன் அவர்கள் முன்மொழிந்து, மாண்புமிகு உறுப்பினர் டிஆர்பி ராஜா அவர்கள் வழிமொழிந்த இந்த நன்றி அறிவிப்பு தீர்மானத்தை அனைவரும் ஆதரித்து புதியதொரு வரலாறு படைத்திடும் எமது முயற்சிக்கு ஊக்கம் அளித்திடுவீர் என்று அன்புடன் பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிற அதே நேரத்தில், மக்களுக்கு பணியாற்ற வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்த மாமன்றத்தில் கூடியிருக்கின்ற மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். இந்த விளக்கங்களுக்கு பிறகு என்னுடைய விளக்கங்களை ஏற்று நன்றி தெரிவிக்க தீர்மானத்தின் மீது திருத்தங்களை கொடுத்துள்ள உறுப்பினர்கள் அவற்றை திரும்ப பெற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றித்தர வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு எதிர்க்கை தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேர்தல் அறிவித்தலிருந்து வாக்கு எண்ணுகின்ற பொழுது முதலமைச்சர் தான், ஆனால் தேர்தல் விதிமுறை அமுல்படுத்தப்பட்டு விட்டது. தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்துவிட்டது. தேர்தல் விதிமுறை அமலுக்கு வந்தவுடன் தொற்று அதிகரிக்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் குறிப்பிட்டார்கள். தேர்தல் கமிஷனுக்கு கடிதம் எழுதினோம், ஆனால் அவர்கள் எனக்கு பதிலும் தராமல் தலைமைச் செயலாளருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்றைய தினம் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பேசுகிற போது, அந்த பொறுப்பு இல்லாத சூழ்நிலையில் ஏற்பட்ட நிலையை பற்றி விளக்கி சொன்னார். தலைமைச் செயலாளர் முன்பு கடிதம் அனுப்பினோம். அந்த கடிதத்திற்கு கூட தலைமைச் செயலாளர் தான் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதையும் விளக்கி சொன்னார். இப்பொழுதும் நான் அதற்காகத்தான் அந்த விளக்கத்தை சொன்னேன். அதாவது 26/2/2021 தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. அதற்கு பிறகு, அதாவது 2வது மாதம் 26/2/2021 தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிகள் செயல்பாட்டிற்கு வந்திருக்கு. 9/4, அதாவது 2 மாதம் கழித்து,
9/4/2022 பிறகுதான் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள அரசின் சார்பில் தலைமைச் செயலாளர் கடிதம் எழுதுகிறார். விதிமுறை வந்து 2வது மாதம், கடிதம் அனுப்பிச்சது 4வது மாதம். நீங்கள் கடிதம் அனுப்பிச்ச அடுத்த நாள் அன்றைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரி அனுப்பிச்ச கடிதம் என்கிட்ட இருக்குது, தேதி இருக்குது. அப்போ 9வது தேதி அனுப்புகிறாரு. 10வது தேதியை தேர்தல் கமிஷன் வந்து பதில் கடிதம் வந்துருச்சு, அனுமதிச்சு வந்துருச்சு நடத்தலான்னு. அதுக்காக தான் அந்த விளக்கத்தை சொன்னதை தவிர வேறு எதுவும் குற்றச்சாட்டு சொல்வதற்காக நான் சொல்ல. மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காலத்தை வென்ற திருக்கோயில்களுக்கு இன்றைக்கு 100 கோடி ரூபாய் புனரமைப்பு ஒதுக்கீடு தந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. வார்த்தைகள் கிடைக்காமல் தடுமாறி நிற்கின்றேன். சோழர்கள் காலம் ஆன்மீகவாதிகளின் பொற்காலம் என்பார்கள். ராஜராஜ சோழன் நிழல்படாத கோபுரத்தை இந்த நாட்டிற்கு தந்தார். அவருடைய தம்பி ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டபுரத்தை நிர்மாணித்தார். மகன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டபுரத்தை நிர்மாணித்தான். நம்முடைய தமிழ்நாட்டு சோழ மன்னன் ஆன்மீகவாதிகளுக்கு எதிரான ஒரு இயக்கம் என்பதை துடைத்தெறிந்து இன்றைக்கு குளங்களையும் தேர்களையும் கோயில்களையும் புனரமைக்க நிதி தந்த சோழ மன்னனே வாழ்க, நீ திருப்பணி திருக்கோயில்களுக்கு தொடர்க என்று இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலும் ஆன்மீக மக்களின் சார்பிலும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். மாண்புமிகு அமைச்சர் தங்க தென்னரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றினுடைய பக்கங்களிலே பல முக்கிய உரைகள் இன்றைக்கும் மக்களின் மனதிலே நிலை பெற்றிருக்கிறது. ஆப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் பேச்சு இன்றைக்கும் நினைவுகூரப்படுகிறது. பண்டித நேரு அவர்கள் இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த போது அவர் ஆற்றிய உரை இன்றைக்கும் இந்தியாவினுடைய காற்றலையிலே பரவி கிடக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலங்கள் அவையிலே ஐ பிலாங் டு த திராவிடியன் ஸ்டாக் என்று சொல்லி அவர் ஆரம்பித்த உரை இன்றைக்கும் நம்முடைய காதுகளிலே எதிரொலிக்கிறது. அந்த உரைகளினுடைய வரிசையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஆற்றியிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் மீதையினான பதில் உரை வரலாற்றிலே இன்றைக்கும் நிலை பெற்றிருக்கக்கூடிய உரைகளிலே ஒன்றாக அமைந்திருக்கக்கூடிய அந்த உரையை அளித்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து, ஆளுநர் உரையிலே தொழில் வளத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய வட மாவட்டங்களிலே தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று கடந்த 21வது தேதி அறிவித்த அந்த அறிவிப்பு 3 நாட்களில் இன்றைக்கு அந்த அறிவிப்பை அவர்கள் சாத்தியப்படுத்தி திண்டிவனத்திலும் செய்யாறிலும் 10,000-க்கும் மேற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையில் அமையும் என்கின்ற மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த அந்த திட்டத்தை மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தொழில்துறையின் சார்பிலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பிலும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் பதிலுரையில் ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் ஆவலோடு காத்திருந்த பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளின் போராட்டங்களான ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், காவேரி மேலாண்மை வாரியம் அமைவதற்கான போராட்டங்களில் போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறுகின்ற அந்த அறிவிப்பினை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அதுபோன்று மிக பிற்படுத்தப்பட்ட பகுதிகளான வடதமிழ்நாட்டில் குறிப்பாக செய்யாறு மற்றும் திண்டிவனத்தில் கிட்டத்தட்ட 20,000-க்கும் மேற்பட்ட மண்ணின் மைந்தர்கள் வேலைவாய்ப்பு பெறுகின்ற தொழிற்சாலைகளை தொடங்கப்படும் என்கிற அறிவிப்பினை மனதார வரவேற்று நன்றி சொல்கிறேன். அதுபோன்று காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டுமென்று என்னுடைய தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 150-க்கும் மேற்பட்ட அமைப்புகளும் இந்த முன்வரிசையில் அமைந்திருக்கின்ற கிட்டத்தட்ட 90% அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் நாங்கள் ஒன்று சேர்ந்து சென்னையில் பல்வேறு இடங்களிலே ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை கடந்த அதிமுக ஆட்சியின் போது அமைதியான வழியில் அறவழியில் நடத்தினோம். காவல்துறை அதற்காக எங்களுக்கு என்ற இடங்களை ஒதுக்கி தந்த இடங்களில் நடத்தினோம். நடத்தி கலந்து சென்ற பிறகு அத்தனையிலும் காவேரி மேலாண்மை வாரியம் ஒத்திற்காக நடத்திய போராட்ட ஆர்ப்பாட்டங்களுக்கும் அதுபோன்று தமிழக வேலை தமிழருக்கே வேண்டும் என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் அனுமதி பெற்ற ஆர்ப்பாட்டங்களுக்கும்
எல்லாவற்றிலும் கடந்த பத்தாண்டு காலத்தில் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் வைகோ, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் திருமாவளவன், இங்கே இருக்கிற பேராசிரியர் ஜவஹருல்லா, இந்திய கம்யூனிஸ்டினுடைய முத்தரசன், தாப்பாண்டி போன்ற தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம், அதுபோன்று சிபிஎம் பாலகிருஷ்ணன், அதுபோன்று ஓட்டு அரசியலை விரும்பாத மதிப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், ஐயா பழநெடுமாறன் என்று இதுபோன்று பல்வேறு அமைப்புகளை உள்ளடக்கி தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்னுடைய தலைமையில் பத்தாண்டு காலமாக இயங்கி வந்தது. இந்த பத்தாண்டத்தில் நாங்கள் எங்கு ஒரு ஜனநாயக ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதுக்கு எல்லாவற்றிலுமே வழக்கு. இப்போது கூட நேற்றைய தினம் ஆணையர் அலுவலகத்திலிருந்து சிபிசிடி ஒரு வழக்கை தொடுத்து எங்களை விசாரணைக்கு அழைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கருணையோடு பரிசீலனை செய்து தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடி எங்கள் மீது போடப்பட்ட அந்த வழக்குகளையும் இருந்து எங்களை விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து மிக அற்புதமான பதிலுரை. கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சராகவும் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவையில் அளித்தளித்த பதிலுரையை கேட்டிருக்கிறேன். பத்தாண்டுகள் கழித்து இன்றைக்கு கேட்கின்ற போது முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி ஒரு அச்சிப்புகாமல் பிசிறு இல்லாமல் மிக அற்புதமாக அவருக்கே உரிய அந்த தாய்மொழி எங்கள் தமிழை கையாள்வார்களோ அதுபோன்று எங்கள் தளபதி அவர்களும் கையாண்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான பதில் உரைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் அவர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய சில வழக்குகளை பற்றி சொல்லி அந்த வழக்கிலே திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக உறுதியாக வன்முறைக்கு இடம் தராத வகையில் வழக்கினுடைய தன்மைகளை பொறுத்து நிச்சயமாக அவைகளெல்லாம் பரிசீலிக்கப்பட்டு உரிய வகையில் அது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேட்டவுடன் கிடைத்துகின்ற வகையில் கோரிக்கை வைத்தவுடன் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி அளித்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. 100க்கு மேற்பட்ட தமிழ் அமைப்புகளின் சார்பாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நடைபெற்று முடிந்த ஆளுநர் உரை மீதான உறுப்பினர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சுருக்கமான, தெளிவான, நிதானமான பதிலுரையை இந்த அவைக்கு தந்திருக்கிறார்கள். அதேபோல கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்காக போராடிய தலைவர்கள் மீது ஏராளமான வழக்குகளை புனைந்தார்கள். அந்த வழக்குகளையெல்லாம் ரத்து செய்வதாக நம்முடைய முதல்வர் என்று அறிவித்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. அதேபோல தூத்துக்குடியிலே ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய அந்த மக்கள் மீது ஏராளமான வழக்குகளை கடந்த ஆட்சியாளர்கள் போட்டார்கள். அந்த வழக்குகளை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நம்முடைய முதல்வர் அந்த வழக்குகளை எல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அதேபோல பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி தகுதிக்கேற்ப பணி வழங்கியிருக்கிறார்கள். காயம்பட்டவர்களுக்கு நிதி உதவி அளித்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் எனது சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அந்த தூத்துக்குடி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மீதும் அன்றைக்கிருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வழக்கு போட்டிருக்கிறது. அந்த வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, தள்ளுபடி செய்யாமல் இருக்கிறது. ஆகவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு காலையில் எங்களுடைய கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாணவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரி ஒரு மனுவை காலையில் தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நான் அளித்திருக்கிறேன். அந்த வகையில் அந்த மாணவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளையும் தள்ளுபடி செய்து அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கு ஒளி பாய்ச்சுமாறு பணிவோடு நம்முடைய முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள்
இந்த ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் ஈடுபட்ட கைதாகி பல வழக்குகளில் சிக்கியவர்களுக்கெல்லாம் விடுதலை கிடைத்திருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சில மாணவர்களுக்கு அந்த விடுதலை கிடைக்கலங்கிறத சொன்னார். இன்னைக்கு காலையில் கூட அவர் கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அவைகளெல்லாம் சட்டத்துறையிடம் முறையாக ஆய்வில் இருக்குது. எனவே விரைவில் இந்த ஆய்வை முடித்து அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் என்ற அந்த செய்தியை மட்டும் மன் உறுப்பினருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்கே பேசுகிறவங்க வழக்குகளை பற்றி இதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா வழக்குகளையும் ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம். எந்தெந்த வழக்கு எதுவாக இருந்தாலும், கடந்த கால ஆட்சியில் போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு எதுவாக இருந்தாலும், அவைகளெல்லாம் நியாயமற்ற முறையில் அல்லது வன்முறைக்கு சிறிதும் இடம்பெறாத வகையில் அறவழியில் அந்த போராட்டம் நடந்திருந்திருந்தால், இதன் வழக்கு இல்லாமல் இருந்திருந்தால், அவைகளெல்லாம் குறித்து ஆய்வு செஞ்சு நிச்சயமாக அதெல்லாம் விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதற்கான ஆய்வு பணி நடந்துக்கிட்டு இருக்கு. எனவே அது பற்றி யாரும் பேச வேண்டியதில்லை. அதற்காகத்தான் முன்கூட்டியே எல்லாரும் பேச இருக்கக்கூடிய அந்த உணவுகளுக்கு இருந்தால் அதுக்கு இப்போ நான் பதில் சொல்லிவிட்டுருவேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜவாஹர்லா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் இந்த பேரவையில் உரையாற்றிய உறுப்பினர்களுக்கு பதில் உரையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இந்த ஆட்சியினுடைய திசைவழி போக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுடைய பெரும் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த அரசு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் மட்டுமல்ல, அவ்வப்போது வரக்கூடிய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளையெல்லாம் தீர்த்து தமிழகம் வளமான ஒளிமிக்க தமிழமாக இருக்கும் என்பதற்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய பதிலுரை அமைந்தது. குறிப்பாக கோவிட் நோய் தொற்று அதற்கெதிரான நம்முடைய முயற்சிகளை பற்றியெல்லாம் அதிகம் பேசுகின்றோம். ஆனால் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸ், கொரோனா தொற்றுக்கு பிறகு மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மருத்துவ ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் சிகிச்சை அளிப்பதற்காக இன்று தனியான ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள் எல்லாம் வந்து அதில் பணம் படைத்தவர்கள் தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் ஒரு கனிவான உள்ளத்துடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளிலும் தனி ஸ்பெஷலிஸ்ட்டுகளை கொண்டு, தனி நிபுணர்களை கொண்டு கோவிட் போஸ்ட் கோவிட் கேர் சென்டர்ஸ் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனதார வரவேற்கின்றேன். மிக சிறந்த அறிவிப்பு. அதுபோன்று குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பான போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடந்த ஆட்சியிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உட்பட அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் உட்பட வழக்குகள் ஏராளமாக போடப்பட்டன. அந்த வழக்குகளை வாபஸ் பெறுவதாக சென்ற ஆட்சியினுடைய இறுதி காலத்திலே வெறும் அறிவிப்பை மட்டும்தான் செய்தார்கள். அந்த வழக்குகளை எல்லாம் முற்றிலுமாக திரும்ப பெற வேண்டும் என்று என்னுடைய உரையிலே குறிப்பிட்டேன். அதற்கு செவிசாய்த்து சிஏஏ தொடர்பான அனைத்து வழக்குகளும் திரும்ப பெறப்படும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இந்த மண்ணை காக்க, மக்களை காக்க, சுற்றுச்சூழலை காக்க கூடங்குளத்தில் நடைபெற்ற எழுச்சி மிகுந்த போராட்டம், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டம், எட்டு வழி சாலைக்கு எதிராக ஏழை எளிய விவசாயிகள் நடத்திய போராட்டம், இது போன்ற அத்துணை வழக்குகளும் வாபஸ் பெறப்படும், திரும்ப பெறப்படும் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவிப்பு மெச்சத்தக்க ஒரு அறிவிப்பு. அந்த அறிவிப்புக்காக நெஞ்சார்ந்த நன்றியை இந்த போராட்ட களத்தில் பங்கு பெற்றவன் என்ற அடிப்படையிலும், அந்த போராட்ட களத்திலே பங்கு கொண்ட அனைவர் சார்பிலும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய அந்த சமத்துவ புறங்கள் புதுப்பொலிவுடன், புதிதாகவும் கெட்டப்படும் ஏற்கனவே இருக்கக்கூடிய சமத்துவ புறங்களும் சரியான முறையில் சீரமைக்கப்படும் என்ற அறிவிப்பையும் பாராட்டி நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் சதன் திருமலைக்குமார். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
பொது நலனுக்காக போராடுவீர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளெல்லாம் ஆராய்ந்து வாபஸ் வாங்கப்படும் என்று அறிவித்ததற்கு என்னுடைய நன்றியையும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷனுக்காக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அதற்காக சிறப்பு வைத்தியம் செய்யப்படும் என்பதனை அறிவித்ததற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மிகச் சுருக்கமாக இரண்டு நாட்களாக வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் பாராட்டுகளுக்கும் முழுமையாக தன்னுடைய உரையிலே பதிலை சொல்லியிருக்கிறார்கள். யானையை காணோம் மணியை காணோம் என்று குற்றம் சாட்டுகின்ற துணியிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு கூட ஆக்கப்பூர்வமான பதிலை சொல்லி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை ஞாபகப்படுத்தியிருக்கின்றார். அப்படி மிகச்சிறப்பாக தன்னுடைய பதிலை சொல்லி இந்த அவையை அமைதியாக்கியிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எல்லோரும் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால், இன்றைக்கு தான் திருமணம் நடந்திருக்கிறது, நாளைக்கே குழந்தையை எதிர்பார்க்கக்கூடாது, அதற்கு கூட ஒரு 10 மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட அவருடைய உரைக்கு நான் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் என்பது எல்லோருமே வரவேற்கக்கூடிய ஒன்று. விவசாயிகளையும் கால்நடைகளையும் தனித்தனியாக பிரித்துவிட முடியாது. கால்நடைகள் விவசாயிகளோடு ஒன்றுபட்டது, ஒன்றியது. அப்படிப்பட்ட விவசாயத்திற்காக தனி நிதிநிலை அறிக்கை போடும் பொழுது அதிலே கால்நடைகளையும் சேர்த்து கொள்ள பரிசீலிக்க முடியுமா என்று நான் இந்த இடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் கிராம ஊராட்சிகளிலே இன்ற கொரோனா தொற்று காலத்திலே தூய்மை பணியாளர்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு சம்பளம் மிக குறைவாக இருக்கின்றது. கிராம ஊராட்சிகளில் செல்லுகிற இடங்களிலெல்லாம் அந்த எளிய மக்கள் அவர்களுக்கான தேவையை சொல்லுகிறார்கள். அதையும் பரிசீலிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று இந்த நேரத்திலே கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் சிந்தனை செல்வன். பேரவை தலைவர் அவர்களே, வணக்கம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள், 100 ஆண்டுகால திராவிட இயக்கத்தின் அந்த அற்புதமான கருத்தியல் வலிமையை மீண்டும் நிறுவியிருக்கிறார். அறிவாளுமை மிகுந்திருக்கிறதா அல்லது பக்குவம் மிகுந்திருக்கிறதா என்று பட்டிமன்றம் வைக்கிற வகையில் அவரது உரையில் அறிவாளுமையும் பக்குவமும் முதிர்ச்சியும் மிகுந்திருக்கிறது. அவர் தொடர்ந்து அறிவித்த அனைத்து திட்டங்களையும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நெஞ்சார வரவேற்கிறோம். மிக குறிப்பாக சமத்துவபுரங்கள் சீரமைக்கப்படும் என்று அவர் முன்வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நெஞ்சம் கனிந்து பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் தளி ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சருடைய பதிலுரையில் பல்வேறு அறிவிப்புகளை அறிவிப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். குறிப்பாக வட மாவட்டங்களிலே தொழில் வளர்ச்சி பெறும் வகையிலே, வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் செய்யாறு மற்றும் திண்டிவனத்திலே 12,000-க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் தொழிற்சாலைகளை கொண்டு வருவதையும், அதே போல ஜனநாயகத்தை மீட்டெடுக்க போராடிய ஹைட்ரோ கார்பன் திட்டம், வேளாண் விரோத சட்டங்களுக்கு எதிராக போராடிகள் மீது ஸ்டெர்லைட் போன்ற போராடிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெறவும் என்ற அறிவிப்பும், அதே போல சமத்துவபுரங்களை சீரமைக்கப்படும் என்ற அறிவிப்பும், புதிய சமத்துவபுரங்கள் கட்டப்படும் என்ற அறிவிப்பையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் வரவேற்கிறேன். அதே போல இந்த கொரோனா தொற்று காலத்திலே கிராமப்புறங்களிலே பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது, அதையும் அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே முதலமைச்சர் அறிவிப்புக்கு என் சார்பாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும் வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜி கே மணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்துள்ள எடையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகேசன் என்பவரை காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் தாக்கி
முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து 10 லட்சம் ரூபாய் அறிவித்தார்கள் என்பதை மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் நயினார் நாயந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், திருக்கோயிலுக்கு இந்த ஆண்டே 100 கோடி ரூபாய் ஒதுக்கி தருவேன் என்று திருக்கோயிலில் தந்தமைக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இன்னும் மீதி இருக்கக்கூடிய காலங்கள் வெகு விரைவில் அதை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு நிறைய திருக்கோயில்கள் பூஜையில் ஒரு கால பூஜைகள் கூட இல்லாத கோயில்கள் திருக்கோயிலில் இருக்கிறது. அதற்கும் பூஜைகள் நடப்பதற்கு ஏற்பாடு செய்ய தர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு எங்களது நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் எம்ஆர் காந்தி அவர்கள் குமரி மாவட்டத்திலே ஒரு ஐடி பார்க் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதே போல் எங்களது மொடர்குறிச்சி எம்எல்ஏ திரு சரஸ்வதி அவர்கள் அவர்கள் ஈரோடு பகுதியில் ஒரு மஞ்சள் ஆராய்ச்சி நிலையம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். எங்களது கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் அவருடைய பகுதியிலே மெட்ரோ ரயில் வேண்டும் என்றும் அந்த பகுதியில் இன்னும் குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டிருக்க அதையும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செய்து தர வேண்டும் என்று கேட்டு என்னுடைய திருநெல்வேலி தொகுதியில் ஒரு கலைக்கல்லூரி வேண்டும், தாமிரபரணி ஆற்றில் தடுப்பணைகள் கட்டித்தர வேண்டும் என்றும் மாண்பு முதலமைச்சரையும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரையும் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதாவது இன்று முதலமைச்சருடைய பதிலுரைக்கு பிறகு நான் உரையாற்றியதில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது இன்று 2 நாட்களாக விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றியவர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்குவது மரபு. ஆகவே தயவு கூர்ந்து பேசியவர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசியவர்களுக்கு தான் அது அனுமதிப்பது மரபின்படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே அதை தயவு கூர்ந்து தங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தெருக்குளத்தாலை எல்லாம் தெருக்குளத்தாராக்கிய நீதி கட்சியின் தொடர்ச்சியாக நிகருக்கு நிகரான ஆளுநர் பதிலுரை அளித்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முத்தமிழறிஞர் தமிழ தலைவர் கலைஞர் இந்த அவையில் இல்லை என்றாலும் அவருடைய குரலை முதல்வர் குரலாக நாம் இன்று கேட்டிருக்கிறோம். இந்த பதிலுரையின் சிறப்பு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அந்த உள்புற நோயாளிகளை எப்பொழுது வெளியே அனுப்பலாம் என்று கடந்த காலங்களில் நாங்கள் அந்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் பெருந்தொற்றால் குணமாகியிருந்தாலும் அதை தொடர்ந்து கவனிக்க வேண்டும் என்று தாயுள்ளத்தோடு இந்த போஸ்ட் கோவிட் கொரோனா சென்டரை தொடங்கிய முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, இன்று கொரோனா தொற்றால் பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரிக்கும் பள்ளிகளுக்கும் செல்ல முடியவில்லை. நம்முடைய தமிழக அரசு 75 விழுக்காடு ஃபீஸ் கட்டினால் போதும் என்று அறிவிப்பு செய்தார்கள். ஆனால் சில குடும்பங்களில் அந்த தொகையை கூட கட்ட முடியாமல் அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டுமென்றால் சான்றிதழை கொடுப்பதற்கு மறுப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளை கருத்தில் கொண்டு அந்த கட்டணத்தை கட்ட முடியவில்லை என்றாலும் அரசு பள்ளியில் சேர்வதற்கு அவருடைய சான்றிதழை கொடுக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். திண்டிவனத்தை தமிழக முதல்வர் மறக்காமல் அங்கே தொழிற்பூங்கா அமைத்து 10,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ராமகிருஷ்ணன் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு நபர் தனி ஆணையம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்தார்கள். கடந்த கால ஆட்சியில் தொடர்ந்து இப்படிப்பட்ட அவதூறுகளும் வழக்குகளும் உண்மைக்கு புறம்பான வழக்குகளும் போட்டதால் அந்த வழக்கு அந்த ஆணையம் என்ன ஆனது என்றே தெரியவில்லை. 10 ஆண்டுகளாக முதல்வர் அவர்கள் அதை திருப்பி மீண்டும் அதை புனரமைக்க வேண்டும். நிகருக்கு நிகரான நம்முடைய முதலமைச்சருடைய ஆளுநர் உரை பதிலுரை மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. தமிழக காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நம்முடைய தமிழக முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் விஜயதரணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உரை சிறப்பான ஒரு உரை. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் எளிய தொண்டன் நான் என்று எளிமைக்கு சிகரமாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். திமுகவின் எளிய தொண்டன் என்று கூறியிருக்கிறார். அதை தான் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு பல ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்து டெப்டி சிஎம்மாக இருந்து படிப்படியாக மேயராக இருந்து நிறைய பணிகளை கழகத்தின் சார்பாக பணியாற்றி அதன் பின்னர்
இன்றைக்கு பல ஆண்டு காலம் நாங்கள் ரொம்ப நாள் முன்னாடியே அவர் சிஎம் ஆகணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போ ரொம்ப லேட்டாக தான் ஆயிருக்காரு. இருந்தாலும் பொறுமை காத்து அந்த எளிய தொண்டன் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் என்றால் அவருடைய ஆழ்மனதிலிருந்து வந்திருப்பதை எங்களால் உணர முடிகிறது. ஆகையால் ஒரு எளிய தொண்டன் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சராக தமிழக மக்களின் கண்ணீரை துயர் துடைக்கும் இடத்தில் இருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு பல்வேறு அறிவிப்புகள் அனைத்திற்கும் நன்றி பாராட்டுகிறோம். அடுத்தது குறிப்பாக அந்த போராட்டங்கள் நடத்தியவர்கள் மீது வழக்கு தள்ளுபடி என்று சொன்னது மிகவும் வரவேற்கிறேன். நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. தமிழரசு மாண்புமிகு உறுப்பினர் பாராட்டி போற்றி வந்த பழமேலோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடிதுபார் என்று தந்தை பெரியார் அவர்களை நாம் சொல்வோம். முதலமைச்சர் இடத்திலே அமர்ந்திருப்பது தந்தை பெரியாரா? இல்லை இல்லை. பேரறிஞர் அண்ணாவா? இல்லை இல்லை. பேரறிஞர் அண்ணாவின் இதயத்தை இரவலாக பெற்ற ஐயா கலைஞர் ஐயாவா? இல்லை இல்லை. இதை மூன்றுமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். ஐயா கலைஞர் அவர்கள் இந்த அவையில் கவர்னர் உரையில் பேசுகின்ற பொழுது நான் இந்த அவையில் இருந்து கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன். அந்த வகையில் இன்றைக்கு 6வது முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்து மூன்றுமாக நாங்கள் பார்க்கின்ற அண்ணன் தளபதியார் அவர்களுடைய கவர்னர் உரையின் பதிலுரையை கேட்கின்ற பொழுது நெஞ்சமெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சியை அடைகின்றது. முதலமைச்சருடைய பதிலுரையில் தென் மாவட்டங்களில் கல்வியாளர்களும் மாணவர்களும் பயன்பெறுகின்ற வகையில் ஐயாவின் கலைஞர் ஐயாவின் பேரால் நூலகம் அமைக்கப்படும் என்ற இந்த பதிலுரையில் சொல்லப்பட்டிருப்பது தென் மாவட்ட மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நாங்கள் கருதுகின்றோம். அதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடும் பாதுகாக்கப்படும் என்று இன்றைக்கு பதிலுரையில் முதலமைச்சருடைய பதிலுரை என்பது இந்த மக்களுடைய ஒரு பாதுகாப்பை உணர முடிகிறது. அதேபோல் என்னுடைய மானாமரை தொகுதியில் திருப்பணம் ஒன்றியத்தில் கீழடியில் பண்பாடு நாகரிகத்தை பறைசாற்றுகின்ற வகையில் அங்கே பணிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் தங்கன் தென்னரசு அவர்களும் வந்து பார்வையிட்டார்கள். ஆனால் இந்த பணிகள் இன்னும் மும்முரமாக விரைவாக நடத்தி நம்முடைய பாரம்பரியத்தை பறைசாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. அவை முன்னோர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவர்னர் உரைக்கு பதிலுரை அளித்து அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு நீண்டகாலம் அரசியலில் இருந்து தியாகம் பல புரிந்து எதிர்நீச்சலிலேயே காலத்தை கழித்து ஒருவர் முதலமைச்சராக அமர்ந்த பிறகு முதல் முதலாக கவர்னர் உரைக்கு பதில் உரை அளிப்பது என்பது சாதாரணமானதல்ல. வழக்கமாக அவருடைய முயற்சியை நாம் பார்த்தாலே தெரியும், உள்ளூரை அவர் உணர்ச்சிப்பட்டு தான் இருக்கிறார். நான் கூட சொன்னேன் ஒரு முறை, 10 முறை பட்ஜெட் படிக்கிறார் என்று சொன்னவுடன் மாண்புமிகு பன்னீர்செல்வம் அவர்களை அன்றைக்கு நான் பாராட்டினேன். இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில் சில பேருக்கு மட்டும்தான் அப்படிப்படி வாய்ப்புகள் கிடைக்கும். நம்முடைய தளபதி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இன்றைக்கு கிடைத்து மகத்தான வெற்றி பெற்று இன்றைக்கு பதில் உரை அளித்திருக்கிறார். கவர்னர் உரை என்பது ஒரு ஆட்சியினுடைய கொள்கைகளை சொல்லுகின்ற பகுதி. பட்ஜெட் என்பது திட்டங்களை சொல்லுகிறது. ஆக இதில் ஒன்றில்தான் நான் யார், என் கட்சி யார், என்னுடைய மூலாதார யார் யார், நான் என்ன செய்ய போகிறேன் என்பதையெல்லாம் பிரகடனப்படுத்துவது இதில்தான் முடியும். பட்ஜெட்டில் எனக்கு அது விட்டு போச்சு இது விட்டு போச்சுன்னு தான் வரும். ஆகையினால் இந்த உரை நிகழ்த்துகிற பொழுது எப்பேற்பட்ட தலைவராக இருந்தாலும் மாண்புமிகு அந்த உரைகளுக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஒரு நிகழ்வு இருக்கும். ஆனால் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த உரையை நிகழ்த்துகிற பொழுது நான் உன்னிப்பாக கவனித்தது அவருடைய
பேச்சின் ஆரம்பத்தில் நீதி கட்சியை தொட்டு புறப்பட்டார். அது யாரும் சாதாரணமாக அங்கிருந்து புறப்பட மாட்டார்கள். ஆனால் அவர் வந்த வழி எப்படி ஆகியனால நீதி கட்சியை தொட்டு அந்த கட்சிகளை செய்த சாதனைகளை தெரிவித்துவிட்டு பிறகு பெரியாருக்கு வந்து அண்ணாவை வணங்கி கலைஞரை வணங்கி அவர் திட்டங்களை அறிவித்து அதற்கு பிறகு தான் உரைக்கு வந்தார். நான் அண்ணாவினுடைய 67 வெற்றி பெற்ற பிறகு அண்ணா அவர்கள் முதல் முதலாக பட்ஜெட்டுக்கு பதில் சொல்வதை மாடியில் இருந்து நான் கேட்டிருக்கிறேன். அதேபோல் தலைவர் அவர்கள் 71 வெற்றி பெற்ற பிறகு முதல் முறையாக கவர்னர் உரைக்கு பதிலளிக்கிற பொழுது நான் சபைக்குள்ளே உறுப்பினராக இருந்து கேட்டிருக்கிறேன். அந்த அண்ணாவினுடைய அந்த பேச்சில் அண்ணாவினுடைய பேச்சில் இருந்த அந்த அணுகுமுறை, கலைஞருடைய பேச்சில் இருந்த அந்த ஆட்சி திறன், இரண்டையும் உள்ளடக்கி இன்றைக்கு தளபதி அவர்கள் உரையாற்றியிருப்பதை நான் நீண்ட காலம் இந்த அவையில் இருந்தவர் என்ற முறையில் நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு என்ன பூரிப்பு என்று கேட்டால் நான் எடுத்து சொல்லுவேன். இந்த இயக்கம் ஆட்சி கூட போகும் வரும், ஆனால் இந்த இயக்கம் இருக்க வேண்டும். இந்த இயக்கத்தை எப்படியாவது தொலைத்துவிட வேண்டும் என்றுதான் எத்தனையோ படை கலாச்சார படைவெடுப்புகளை எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட நாம் திராவிடர், நம் இனம் தமிழினம், நம்முடைய மொழி தமிழ்மொழி என்று சொல்லுவதையே ஒரு குறுகிய வட்டம், தேவையில்லாதது என்று கருதுகிறார்கள். இல்லை, அது எங்கள் பிறப்பு உரிமை என்பதை நான் சொல்லுகிற இந்த வேகத்தில் அல்ல, ஆனால் அவருக்குரிய அந்த மென்மையான குரலை சொன்னார். ஆனால் மென்மையான குரலிலே அவர் சொல்லியிருந்தாலும் கலைஞருடைய உறுதி அதில் தென்பட்டது. அண்ணா தென்னர் சொன்னாரே, ஐ எம் பிளாக் ட்ரிபிடியன் ஸ்டாக் என்று அண்ணா, அந்த வேகம் அதிலே இருந்தது. ஆகையினால் இந்த ஆட்சியையும் காப்பாற்றப் போகிறவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தான். இந்த திராவிட இயக்கத்தையும் காப்பாற்றப் போகிறவர் அவர் தான். இதில் ஒன்றும் நீங்களும் திராவிட இயக்கம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருப்பவர்கள் ஒரு சிலர் தான் இப்பொழுது வேகப்பத்தினி விரதங்கள் வந்திருக்கிறது, அதையெல்லாம் தேவையில்லை இப்பொழுது. ஆனால் எனக்கு ஒரு மன நிறைவான உரையை இந்த இனம் மொழி நாடு எல்லாவற்றையும் உள்ளடக்கி நான் எப்படிப்பட்ட ஒரு பாரத்தை தாங்கி நிற்கிறேன் என்பதை முதல்வர் அவர்கள் தெரிவித்த விதம் என்னை மிகவும் நெக்குறுக்க வைத்தது. எனவே மூத்தவன் என்ற முறையில், நான் அவர் வளர்ச்சியை பார்த்தவன் என்ற முறையில், இன்னும் ஒரு 25 காலத்துக்கு இந்த திராவிட இயக்கத்துக்கு எந்த ஆபத்து ஏற்படாது, இந்த ஆட்சிக்கு எந்த ஆபத்து ஏற்படாது, தமிழகத்துக்கு எந்த குறை ஏற்படாது என்ற நிறைவோடு, மன நிறைவோடு அவரை மனமாற வாழ்த்தி அமருகிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. மாண்புமிகு உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் வலியுறுத்தப்படுகின்றனவா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் முன்மொழிந்த திருத்தங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. 2021 ஜூன் திங்கள் 21 நாளன்று சட்டமன்ற பேரவைக்கு ஆளுநர் அவர்கள் உகந்தளித்த பேரவைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் பெரிதும் நன்றியுடையவர்கள் ஆவார் என்று மாண்புமிகு உறுப்பினர் திரு த உதயசூரியன் அவர்களால் 22/6/2021 நாளன்று முன்மொழியப்பட்ட தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது. அரசினர் சட்ட முன்னுடிவுகள் ஆய்வு செய்தல். 2021 தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் 2 திருத்த சட்ட முன்முடிவு. சட்டமன்ற பேரவை சட்ட முன்முடிவு எண் 18/2021. மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேற்படி சட்ட முன்முடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கோருகிறேன். மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது. சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது.
பேரவை குழுக்களுக்கான உறுப்பினர்கள் தேர்வு 2021-22 ஆண்டிற்கான மதிப்பீட்டு குழுவிற்கு கமிட்டி ஆன் எஸ்டிமேட்ஸ் பேரவையின் 16 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கீழ்காணும் 16 உறுப்பினர்களிடமிருந்து முறைப்படியான வேட்புமனு தாள்கள் வரப்பெற்றுள்ளன. மதிப்பீட்டு குழு திரு அக்ரி எஸ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி, திரு அம்மன் கே அர்ஜுனன், திரு ரா அருள், திரு க அன்பழகன், திரு டி ராமச்சந்திரன், திரு இஆர் ஈஸ்வரன், திரு உதயநிதி ஸ்டாலின், திரு சிவி எம்பி எழிலரசன், டாக்டர் தி சதன் திருமலைக்குமார், திரு ப சிவகுமார் என்ற தாயகம் கவி, திரு ஐபி செந்தில்குமார், திரு இ பாலசுப்ரமணியன், திரு கே ராஜு, திரு ஜே முகமது ஷானவாஸ், திரு எஸ் ராஜ்குமார், முனைவர் டிஆர்பி ராஜா. நியமனம் செய்யப்பட்டுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பெற வேண்டியவர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருப்பதால் 2021-22 ஆண்டிற்கான மதிப்பீட்டுக் குழுவிற்கு இவர்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பெற்றதாக அறிவிக்கிறேன். தவிர நிதித்துறைக்கு பொறுப்பு வகிப்பவர் என்கிற முறையில் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர், பொது கணக்கு குழுவின் தலைவர் மற்றும் பொது நிறுவன குழுவின் தலைவர் ஆகியோர் தங்கள் அலுவல் காரணமாக இக்குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். பேரவை விதி 196 கீழ் முனைவர் டிஆர்பி ராஜா அவர்களை இக்குழுவின் தலைவராக நான் நியமனம் செய்கிறேன். பொது கணக்கு குழு 2021-22 ஆண்டிற்கான பொது கணக்கு குழு கமிட்டி ஆன் பப்ளிக் அக்கௌண்ட் பேரவையின் 16 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கீழ்காணும் 16 உறுப்பினர்களிடமிருந்து முறைப்படியான வேட்பு தாள்கள் வரப்பெற்றுள்ளன. திரு பிஆர்ஜி அருண்குமார், திரு ம சிந்தனை செல்வன், திரு டாக்டர் சி சரஸ்வதி, திரு கே கார்த்திகேயன், திரு கு செல்வ பெருந்தகை, திரு ஒய் பிரகாஷ், திரு பூண்டி கே கலைவாணன், திருமதி கு மரகத குமரவேல், திரு கே மாரிமுத்து, திரு கே பி முனுசாமி, திரு எம் ராஜமுத்து, திரு இ ராஜா, திரு தி வேல்முருகன், முனைவர் எம் ஹெச் ஜவஹர்லா, திரு சுதர்சனம். நியமனம் செய்யப்பட்டுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பெற வேண்டியவர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருப்பதால் 2021-22 ஆண்டிற்கான பொது கணக்கு குழுவிற்கு இவர்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறேன். தவிர நிதித்துறைக்கு பொறுப்பு வகிப்பவர் என்கிற முறையில் மாண்புமிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர், மதிப்பீட்டுக் குழுவின் தலைவர் மற்றும் பொது நிறுவனங்கள் குழுவின் தலைவர் ஆகியோர் தங்கள் அலுவல் காரணமாக இக்குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். பேரவை விதி 204(1) கீழ் திரு கு செல்வ பெருந்தகை அவர்களை இக்குழுவின் தலைவராக நான் நியமனம் செய்கிறேன். பொது நிறுவனங்கள் குழு 2021-22 ஆண்டிற்கான பொது நிறுவனங்கள் குழுவிற்கு கமிட்டி ஆன் பப்ளிக் அண்டர்டேக்கிங் பேரவையின் 16 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கீழ்காணும் 16 உறுப்பினர்களிடமிருந்து முறைப்படியான வேட்புமனுக்கள் வேட்பு தாள்கள் வரப்பெற்றுள்ளன. திரு அரவிந்த் ரமேஷ், திரு ஆ அருண்மொழி தேவன், திரு எஸ் ஆர் ராஜா, திரு காதர் பாட்சா முத்துராமலிங்கம், திரு ஆ கிருஷ்ணசாமி, திரு ஏ கே செல்வராஜ், திரு ஆர் டி சேகர், திருமதி ஆ தமிழரசி, திரு கோ தளபதி, திரு வி பி நாகைமாலி, திரு சி மகேந்திரன், திரு நிவேதா எம் முருகன், திரு எஸ் எஸ் பாலாஜி, திரு ரூபி ஆர் மனோகரன், திரு எஸ் ஜெயக்குமார், திரு இசக்கி சுப்பையா. நியமனம் செய்யப்பட்டுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை
தேர்ந்தெடுக்கப்பெற வேண்டியவர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருப்பதால் 2021-22 ஆண்டிற்கான பொது நிறுவனங்கள் குழுவிற்கு இவர்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறேன். தவிர மதிப்பீட்டு குழுவின் தலைவர் மற்றும் பொது கணக்குழுவின் தலைவர் ஆகியோர் தங்கள் அலுவல் காரணமாக இக்குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். பேரவை விதி 213 கீழ் திரு எஸ் ஆர் ராஜா அவர்களை இக்குழுவின் தலைவராக நான் நியமனம் செய்கிறேன். அவை உரிமைக்குழு 2021-22 ஆண்டிற்கான அவை உரிமைக்குழு கமிட்டி ஆன் பிரிவிலேஜஸ் பேரவையின் 14 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். கீழ்காணும் 14 உறுப்பினர்களிடமிருந்து முறையான வேட்புத்தாள்கள் வரப்பெற்றுள்ளன. திரு த இனிகோ இருதயராய், திரு ஜே எல் ஈஸ்வரப்பன், திரு ச சிவகுமார், திரு மா சின்னத்துறை, திரு இ கருணாநிதி, திரு அ சவுந்தரபாண்டியன், திரு ஏ நல்லத்தம்பி, திரு ஜே ஜி பிரின்ஸ், திரு மு பாபு, திரு பால் மனோஜ் பாண்டியன், முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராம், திரு இமாம் மான்ராஜ், திரு ஜி வி மார்க்கண்டேயன், திரு சபா ராஜேந்திரன். நியமனம் செய்யப்பட்டுள்ள வேட்பாளர்களின் எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கப்பெற வேண்டியவர்களின் எண்ணிக்கைக்கு சமமாக இருப்பதால் 2021-22 ஆண்டிற்கான அவை உரிமைக்குழுவிற்கு இவர்கள் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் பேரவை முன்னவர், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர், பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் தங்கள் அலுவல் காரணமாக இக்குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள். பேரவை விதி 227(3) கீழ் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் இக்குழுவின் தலைவராக இருப்பார்கள். மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை விதி 25 கீழ் பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படலாம் என்னும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னோர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவிற்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை, தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம்.